Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, kelas ஆரம்பிக்கலாம். சேர்ந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே ஆலிமா. ஓகேம்மா, ப்ரெசன்ட் போடலாமா? ஆதிஃபா லபிக் அலிமா, சஹீஃபா லபிக் அலிமா, முர்ஷிதா மரியம் லபிக் அலிமா, சஜினா அல் ஃபாத்திமா லபிக் அலிமா. இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் கிளாஸ்னால ஜென்ரலான விஷயத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? ஆதிஃபா சொல்லு. நானும் 7:30 தான் எந்திரிச்சேன் அலிமா. நான் 9 மணிக்கு எந்திரிச்சேன் அலிமா. நான் தான் லேட்டாக போ. அப்போ இதுலேயே இது இப்போ நீங்கள் யாருமே ஃபஜர் தொழுலன்னு கரெக்டாக அலிமா? நாங்களாம் குழந்தைங்க அலிமா, நாங்களாம் தொழுவணுமா? நாங்களாம் சின்ன பிள்ளைக்கு தான், எங்களுக்குலாம் 10 வயசாகுது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். நாங்களாம் தொழுவணுமா அலிமா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே தொழுவ மாட்டாங்க. என்னைய போய் தொழுவ சொல்கிறீங்களே அலிமா. குழந்தைங்களா? உங்களுக்கு வந்து குழந்தைன்னா என்னென்னு தெரியுமா? 2 வயசு 3 வயசு இதுதாம்மா குழந்தைங்க, சரிங்களா? நீங்களாம் பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டீங்க. என்ன சொல்லியிருக்காங்க சிலர்ஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 வயசு வந்த பிறகு தொழுவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வயசு வந்த பிறகு அடித்து தொழுவ வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அடித்து தான் தொழுவ வைக்கணும். எல்லாருக்கும் 10 வயசு தாண்டிடுச்சு இல்லையா? அப்போ எல்லாருமே அடித்து தான் தொழுவ வைக்கணும். சில நேரம் வீட்டில் போய் தொழுவுங்க, சரிங்களாம்மா? கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே என்ன செய்யணும்? ஃபஜர் தொழுது கண்டிப்பாக வரணும், சரிங்களா? என்னம்மா சைஃபா? போமா குடிச்சிடுவாமா. சைஃபா என்ன தண்ணி நின்று விட்டு குடிக்கிற? குடிச்சிட்டியா? போய் உட்கார் போ பிளேஸ்ல. ஏன் அலிமா தண்ணி நின்றுட்டு குடிச்சா என்ன? தண்ணியை நின்று விட்டு குடிக்கக்கூடாதுமா. தண்ணீர் குடிப்பது சுண்ணத்து. எத்தனைன்னா மொத்தம் 6 இருக்குமா. அதன்படி நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நபிசுல்லா சுண்ணத்தை பின்பற்றதாகவும் இருக்கும், சரிங்களாம்மா? நம்ம வந்து தண்ணி குடிப்ப சுண்ணத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிப்ப சுண்ணத்து ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து குடிக்கணும். உட்காந்து குடிக்கிறனால நம்ம வந்து நபிசுல்லா சொல்லியிருக்காங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, தண்ணீர் குடிப்ப உட்காந்து குடித்தா நல்லது, நின்று குடித்தா இறைப்பை சீக்கிரம் பாதிச்சிடும், அதுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலிஸும் முதையே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து படித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நின்று குடி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க தண்ணியை நின்றுட்டு குடிக்காதீங்கம்மா, இறைப்பை பாதிக்கும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எப்பயே நம்ம நபி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி வலது கையால் தான் குடிக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் தண்ணி குடிக்கும்போது வலது கையால் குடிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தண்ணியை வந்து என்ன செய்யணும், பார்த்து குடிக்கணும். ஏன்னா தண்ணியில் வந்து எப்பூச்சியாக இருக்கும், ஏதாச்சும் தூசி விழுந்திருக்கும், முடிவு விழுந்திருக்கும், ஏதாச்சும் விழுந்திருக்கும், பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். அதான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, தண்ணியை வந்து பார்த்து குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேற்கு திசையை முன்னோக்கி குடிக்கணும். அதாவது நம்ம மேற்கு திசை கிப்லாவை முன்னோக்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி குடிக்கணும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்தால் எந்த செயல் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹின் திருப்பேறிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன் அதுதானே அர்த்தம். அப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லணும். அப்புறம் குடித்து முடித்த பிறகு அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லா அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தண்ணியை வந்து ஸ்லோவாக குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நபி சொல்லியிருக்காங்க ஸ்லோவாக 3 முறை சுவாசித்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மெடிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க,
ஸ்பீடாக குடித்தோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும். முடக்கு முடக்கு தாகத்தில் தான் தண்ணி வந்து தாகத்தை குடிப்போம். ஸ்பீடாக ஒரு செம்பை என்ன செய்யணும், அப்படியே ஸ்பீடாக குடிக்கிறதுனால ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது அனைத்து என்னமா செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அழிவா இப்போ நம்முடைய நிமிஷம் லேசினவங்க சுண்ணத்தை பின்பற்றினா நம்ம உடம்புலையும் நம்மளுக்கு எந்த நோயுமே வராதுல்ல அழிமா? ஆமாம்மா, அவங்கள பின்பற்றினால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த நோயும் வராது, வாழ்க்கையில் என்ன செய்யலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். அப்போ நான் இன்னைக்கு நடத்துவதா எல்லாருக்கும் புரிஞ்சா இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே இந்த நேரம் தொழுகணும், வாழ்க்கை முழுமையா பின்பற்றணும். இன்னைக்கு என்ன பாடம் நடத்தணும்? வாழ்க்கையில இனிமே கொண்டு வந்துடணும். நம்ம சின்ன ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சாலும் என்ன செய்யணும், வாழ்க்கையிலே நம்ம கொண்டு வந்துடணும். இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கோம், ஆனா தெரிஞ்சிட்டோம். அப்ப என்ன செய்யணும், அமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சரிம்மா, வீட்டுக்கு இன்ஷால போயிட்டு வாங்க, கிளாஸ் இதோட போதும். நாளைக்கு இன்ஷால சொன்னதெல்லாம் அமல் செஞ்சுட்டு வாங்க இன்ஷால, சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.